வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், இந்திய விமானப்படை சார்பாக நடத்தப்பட்ட ஒரு ஏர் ஷோ ரிஹர்சல்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கும் போதே மக்கள் அலையலையாக போய் அதை பார்த்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. ஃபைனலி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து ஃபைனலாக அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதுக்குமே மக்கள் எதிர்பாராத அளவுக்கு வந்து ஒரு கூட்டம் சேர்ந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் முன்னாடியே வந்து சொல்லப்பட்டுச்சு, கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இதை காண வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் முன்னாடியே வந்து கொடுக்கப்பட்டுச்சு. மக்கள் என்ஜாய் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் வந்து 5 பேர் உயிர் இழந்திருக்காங்க. ரொம்ப மனதுக்கு கஷ்டமான ஒரு நிகழ்வாக தான் இது இருக்குது. ஆனால் இதை வந்து அரசியலாக்க நினைக்கக்கூடிய எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் எல்லாருமே வந்து பேசுகிற வார்த்தைகளெல்லாம் வந்து பார்க்க முடியுது. இது காரணம் வந்து மாநில அரசு அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போதிய போலீஸ் வந்து இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. உயர்மட்ட விசாரணை, அந்த 5 பேர் இறந்ததுக்கு உயர்மட்ட விசாரணை வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இறந்தவங்களுக்கு வந்து 25 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பல பேர் பல கருத்துக்களெல்லாம் வந்து முன் வச்சுட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாருக்குமே பதில் சொல்ல வேண்டிய தருணம் இதுன்னு நினைக்கிறேன். இல்லை, குறிப்பாக வந்து சென்னையில் இந்த மாதிரியான ஒரு விழா இது நடக்கிறது, சாகச போட்டி நடக்கிறது, இது நம்ம வரவேற்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னா இதற்கு முன்பாக 2003 அதில் நடந்திருக்கு, சென்னையில் நடந்திருக்கு. கடந்த ஆண்டு வடநாடுகளில் நடந்திருக்குது. தொடர்ந்து இப்போ இந்த சென்னையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. வழக்கமாக இந்த மாதிரியான ஒரு விமானப்படையினுடைய சாகச நிகழ்வு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் நடக்கும். ஏன்னா பெங்களூர் ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப பெரிய ஒரு விஷயம், அங்கேயே கட்டுமான நிறுவனமும் இருக்கனால, இந்திய அரசினுடைய கட்டுமானத்துறையும் விமான கட்டுமான நிறுவனமும் இருக்கனால அங்கே நடக்கும். ஸோ இந்த முறை இப்போ சென்னையில் இருக்கும்போது, அதே மாதிரி சென்னைக்கான இந்த அறிவிப்புகள் சென்னையில் நடக்கப்போகுது. மெரினா பீச்சில் வந்து உலகத்தினுடைய 2வது மிகப்பெரிய கடற்கரையில் நடக்குது, 15 லட்சம் பேர் கூட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி, இது எல்லாமே வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஒரு ரேடியோக்கள்லையும் சொல்லப்பட்டு இருந்தது, மக்கள்கிட்டையும் வந்து அதுக்கேற்ப நீங்கள் வந்து உங்களுடைய பயணங்களை முடிவு பண்ணிக்கிங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்படிலாம் இருக்கும்னு சொல்லி அறிவிப்புகளை தொடர்ந்து நம்ம வழக்கமாக வந்து செய்யாத ஒன்றிய அரசினுடைய துறைகள்னு பார்த்தோம்னா வானொலியெல்லாம் பெரிய அறிவிப்பு இருக்காது. ஆனால் வானொலியினுடைய ஏஎம்னு சொல்லக்கூடிய அந்த ரேடியோ இருக்கு இல்லையா, அதுலேயும் கூட வந்து தொடர்ந்து வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லி. அதேமாதிரி பண்பலை பல்வேறு பண்பலைகள்லேயும் இந்த மாதிரியான ஒரு ஏர் ஷோ நடக்கப்போகுது, மக்கள் கூட போகிறாங்க, எங்கெங்கிறதெல்லாம் பார்க்கலாங்கிறதுலாம் வந்து தொலைக்காட்சிகளில் பல்வேறு ஊடகங்கள் செய்தி ஊடகங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் கூட ரொம்ப தெளிவாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிந்தாகிரிப்பேட்டை அதே மாதிரி திருவல்லிக்கேணி இந்த பகுதி, இந்த மாதிரி அடையாறு, திருவான்மியூர், பாலவாக்கம், கோவளம் வரையிலான இருக்கக்கூடிய அந்த பீச்சை ஒட்டின 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வர தேவையில்லை, அங்கே கடற்கரையை நோக்கியோ அந்த ஸ்பாட்டுக்கு வர தேவையில்லை, அவங்க வீடுகளுடைய மொட்டை மாடியிலேருந்து கூட பார்க்கலாம் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லியிருந்தாங்க. ஒரு 80 லட்சம் மக்கள், 90 கோடி மக்கள் வந்து சென்னையினுடைய ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கக்கூடிய சூழல், மீதி வந்து ஒரு வார நாட்களில் பார்த்திங்கன்னா 1.2 கோடி 25 லட்சம் பேர் சென்னையில் இருக்காங்க, 20 லட்சம் பேர் வந்து வெளியில் போயிடுறாங்க வீக்கெண்டில், அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வராங்க, இதுதான் நடந்துகிட்ருக்கு சென்னையில். அப்போ சென்னையினுடைய மக்களுக்கு, ஒரு பெருந்தொகையான மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சம் ஒன்று தேவைப்படுது. இது போன்ற நிகழ்வுகள் வரும்போது அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. குறிப்பாக வந்து மாலை நேரத்துலேயே பார்த்திங்கன்னா, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலலாம் பார்த்திங்கன்னா பீச் வந்து நிரம்பி வழியும், உங்களுக்கே தெரியும். அந்த பீச்சு அந்த டைம் முடிஞ்சு 8 மணி 9 மணிக்கு வீடு திரும்பக்கூடிய இப்போ பேருந்துகள்லாம், வடசென்னையை நோக்கி போகக்கூடிய பேருந்துகளாக இருக்கட்டும், சென்னையினுடைய மற்ற பகுதி போகக்கூடிய பேருந்துலாம் நிரம்பி வழிந்து தான் போகுது. அந்த அளவுக்கு தான் இருக்கும் கூட்டம் மக்கள். ஏன்னா எளிய மக்கள், நடுத்தர மக்களுடைய ஒரே பொழுதுபோக்குன்னா மெரினா பீச்சாக தான் இருக்குது. இப்படியான ஒரு சூழலில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, 20 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நடக்குது, இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற அறிவிப்புகள் அவங்கள வந்து புல் பண்ணுது அந்த ஷோவை நோக்கி. இதில் என்னென்னா, அந்த ஷோ நடந்த நேரம் ரொம்ப காலையில் நடந்துருந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் வந்து மக்கள் அவதிப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா காவல்துறையினுடைய நடவடிக்கை, காவல்துறை வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக பண்ணியிருக்காங்க. 7500 போலீஸ்காரங்களுக்கு மேலே வந்து டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமான பாதையில் நீங்கள் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போகணும்னா ஆம்புலன்ஸுக்கான பாதைன்னு சொல்லி தனி பாதை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஆனாலும் வந்து கால்குலேட் பண்ணதை விட அதீத மக்கள் வந்து கூடுறாங்க. கூடும்பொழுது நிகழ்ச்சி முடிந்தவுடன் வீட்டுக்கு போகணுங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அது அதுதான் ரொம்ப நல்ல வேலை வந்து இப்படி தான் நம்ம எதிர்பார்க்கணும்.
ஒரு 5 பேரோடு நின்று விட்டது அப்படிங்கிறதான் ஒரு இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ஆண்டுதோறும் வந்து பழனியில் தைப்பூசம் கூடுறாங்க. தைப்பூசத்தின் போது வந்து எவ்வளோ டெத்துன்னு நீங்கள் சாதாரணமாக எடுத்து பார்த்தாலே, அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளுடைய ரெக்கார்டு படியே பார்த்தாலே தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு மக்கள் கூடக்கூடிய ஒரு பண்ணு ஒரு திருவிழா அப்படின்னா பழனி தைப்பூசம் தான். 10 லட்சம் பேர் வந்து கூடக்கூடிய அளவில் வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் சரி, அதே மாதிரி வேளாங்கண்ணி மாதாகோயிலுடைய கொடியேற்றம், அங்கே இங்கேருந்து தமிழ்நாடு முழுக்கிறது மக்கள் போகக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அதே மாதிரி சித்திரை திருவிழா, மதுரை சித்திரை திருவிழாவாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் பார்த்திங்கன்னா இது போன்ற மக்கள் திரள்கள், மக்கள் திரள் கூடக்கூடிய சூழல் எல்லாமே வந்து ஏற்பட்டு தான் இருக்குது. இப்படியான ஒரு ஒரு நிலைமையில் வந்து மற்ற எல்லா ஏற்பாடுகளும் நடந்த போதும் கூட இந்த ஒரு 15 லட்சம் பேர் கூடக்கூடிய இடத்துல 13 லட்சம் பேர் இங்கே கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இழப்புகள்ங்கிறது வந்து அது வந்து பகல் நேரத்தில் வெயிலில் அதுவும் பீச்சை ஒட்டி அது இந்த இராணுவம் வந்து பொதுவாக தேர்ந்தெடுத்துக்கூடிய நேரம் இருக்குது பார்த்தீங்களா, காற்று வீசாத நேரத்தில் தான் அந்த விமான சாகசங்களை செய்து காட்ட முடியும். அவங்க வந்து ஒரு வண்ண இந்திய தேசிய கொடியை வரைவதாக இருக்கட்டும், எது செஞ்சாலும் அவங்க அந்த எல்லா காற்றினுடைய திசை, அதுக்கு அது எவ்வளோ வேகத்தில் வீசுது, அதே மாதிரி வந்து ஈரப்பதம் எல்லாமே கணக்கிட்டு தான் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து மக்களும் வந்து கொஞ்சம் தயாராக போயிருக்கணும், தயாராக தான் பெரும்பாலும் போயிருந்தாலும் வச்சுங்களேன். நீங்கள் குடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவுமே வந்து குடைகளால் நிரம்பியிருந்தது, மக்களுக்கு வெயிலில் தான் போகிறோங்கிறது தான் தெரியுது. ஆனால் அதுக்கு பிறகும் வந்து நடந்ததுங்கிறது இது வந்து ஒரு ஒரு ரொம்ப கம்பியில் நடக்கிற மாதிரியான கருத்துக்கெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளோ பேர் கூடும்போது இது போன்ற நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து ரொம்ப பெருசாலாம் தவிர்க்கவே முடியாது. எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் நம்ம வந்து ஓரளவு சாத்தியப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். குறிப்பாக வந்து அரசு மருத்துவமனை நேற்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரவில் அட்மிட் பண்ணப்பட்ட குழந்தைகள் மருத்துவமனை, நிறைய குழந்தைகளுக்கு வந்து மூச்சு திணறல் பிரச்சனைலாம் இருந்திருக்குது, அனுமதிக்கப்பட்டவர்கள் நைட்டே ரெக்கவரி ஆகிட்டாங்க. உடனடியாக அந்த அரசு மருத்துவமனை ரெக்கவர் பண்ணி உடனே வந்து அவங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து சரி பண்ணியாச்சு. இந்த மாதிரியான முதியோர்களும் சரி, ப்ரெஷரில் அதாவது வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய ப்ரெஷரு, டீஹைட்ரேஷனு, இது மாதிரியான காரணங்களால் தான் அது பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் ஜன நெருக்கடியால் ஒருவர் மீது ஒருவர் வந்து ஏறி பாய்ந்து வீட்டுக்கு போன அவசரத்துலேயோ அந்த மாதிரியான ஒரு மக்களுக்கு திரள், இப்போ அத்திவரதல் கோயில் திருவிழா நடக்கும்போது செத்து போகிறாங்க 5 பேர். அப்போ வந்து அவங்க வந்து கோயிலுக்கு உள்ளே போகணுங்கிற ஒரு அந்த அரிஜினல்லாம் வந்து அந்த இடிபாடுகள் நசுங்கி சாகிறது இல்லையா, அது மாதிரியான விஷயங்கள் எங்கேயுமே நடக்கலை. இப்போ நீ நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து ஒரு ஒரு கூட்டமாக இருக்குது, கூட்டத்தில் ஒரு இறப்பு ஏற்படுதுன்னா அது வந்து அந்த இடிபாடுகளுக்குள்ளோ சிக்கியோ யாருமே வந்து இதாகலை, உடல் காரணமாக அதுதான் டீஹைட்ரேஷனு அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ காரணங்கள், இது மாதிரியான காரணங்களால் தான் வந்து இதாக இருக்காங்க. இது வந்து இந்திய விமானப்படை நடத்தின ஒரு ஈவெண்ட்டு, ஆனால் மாநில அரசு ஏதோ இது நடத்தின மாதிரியோ அதனால் மாநில அரசு வந்து கவனக்குறைவாக இருந்துட்டாங்கன்ற மாதிரியோன்னா மற்ற கட்சிகள்லாம் பேசுகிறாங்கல்ல. இல்லை இது சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசினுடைய பொறுப்பு தானே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அரசை நோக்கி குறை சொல்கிறாங்க. இதில் அரசு நோக்கி குறை சொல்வதற்கும் ஏதுமில்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு போலீஸினுடைய அளவே வந்து 1.5 லட்சம் பேர் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடியதே 1.5 லட்சம் போலீஸ் தான். இந்த 1.5 லட்சம் போலீஸை வச்சு தான் 8 கோடி பேரை வந்து தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக வந்து கையாண்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது 15 லட்சம் பேர், 13 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடும்பொழுது 7500 போலீஸ் தான் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா காவல்துறை மீது பயமும் அவர்கள் மீது ஒரு ஒரு அச்சமும் இருப்பதனால தான் வந்து அங்கே குற்றங்கள் குறைவாக நடக்குது. மக்களும் வந்து இவ்வளோ மக்களை வந்து இந்த காவல்துறையெல்லாம் கட்டுப்படுத்த முடியுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெருக்கள் ஒரு சாலை மெரினா பீச்சை அடையக்கூடிய சாலைகள்னு பார்த்தோம்னா எல்லா சாலைகளுக்கும் முன்பாகவே வந்து பேருந்துகளை வந்து நிறுத்துறது, பேருந்துகளை மாற்றி விடுவது, குறிப்பிட்ட அண்ணா சாலையிலேயே கூட பார்த்திங்கன்னா வந்து அந்த போக்குவரத்தை நிறுத்தி அங்கேருந்தே வந்து நீங்கள் நடந்து தான் போகணும்னு சொன்னது, இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஏன்னா வாகன நெரிசல் ஏற்படும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை முன்கூட்டியே கணித்தது எல்லாமே சரியாக பண்ணியிருந்தாங்க. இந்த அரசு இவங்கள நான் சொல்கிறேன் பார்த்திங்க, இந்த அரசு மேலே குறை சொல்வதற்கு ஏதும் இல்லைங்கிற காரணத்தினால எதனால ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட ஊதி பெருக்காக்குறது. இப்போ 13 லட்சம் பேர் கூட இடத்துல 5 பேர் இறந்துருக்காங்க. அது என்னுடைய ஒரு குடும்ப உறுப்பினர் போல தான், அவங்களும் இறந்து போனவங்களுடைய குடும்பங்கிறது நம்மளுடைய குடும்பத்தை போல தான். ஆனால் இதை கூட வந்து இப்போ ஒரு பெரிய செய்தி, அப்போ எடப்பாடி பழனிசாமி மாநாடு நடத்தினார், 6 பேர் செத்து போனாங்க, எந்த ஊடகமும் செய்தி போடலீங்க. அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவிக்கிறார், 6 பேர் இறந்து போயிட்டாங்க இந்த மாநாட்டில், அவங்களுக்குலாம் வந்து நான் வந்து நிதியுதவி தரேன்னு சொல்லி அறிவிக்கிறார். அதற்கு பிறகு தான் வந்து ஊடகங்களே வந்து எடப்பாடி பழனிசாமி அறிவிப்புன்னு செய்தி போடுறாங்க.
இது வந்து இதெல்லாம் வேணும்னு சொல்கிறது. இது அஞ்சு பேர் உண்மையாலுமே எனக்கு நமக்கு மனக்கு கஷ்டமாக இருக்குது, குடும்பத்தினுடைய ஒரு இழப்பு தான், அதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனால் ஊடகங்களுடைய செய்தி போடக்கூடிய சொல்லக்கூடிய இது இருக்கு இல்லையா, அது ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வைத்து கொண்டு போடுவது. இதே எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்துச்சுன்னா இந்த வான் சாகசமும் இதை வந்து எடப்பாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழ்நாடு குழந்தார் தெரியுமான்னு சொல்லி கிளிய கிளிய ஆட்டுக்கள் எழுதியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி 2023 நடத்தின மாநாட்டில் ஒரு 6 பேர் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன செய்தியே வந்து அடுத்த நாள் எடப்பாடி சொல்லி தான் ஊடகங்கள் வெளில சொல்கிறாங்க. அது வரைக்கும் ஒருத்தனை சொல்லலை. ஜெயலலிதா அவங்க நடத்தின மாநாட்டிலையும் இல்லை, மகாமகத்தில் குளிக்க போகிறாங்க, போஸ்டர் எடுத்து ஒட்டினாங்க, ஜெயலலிதா குளிக்க வர்றாரு எல்லாம் வாங்கினாங்க. அப்படி போய் வந்து கூட்டத்தை கூட்டி 60 பேர் இறந்தாங்க குளத்துக்குள்ளே சிக்கி. 60 பேர் வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு மாதிரி நடக்கூடிய மகாமகம் திருவிழாவில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் போனாங்க, போன இடத்துல 60 பேர் செத்தாங்க. இது மாதிரி பல விஷயங்க பஸ்ஸில் வந்து அந்த மாணவிகளை உயிரோடு கொளுத்துனாங்க. அதிமுகவினுடைய கேஸ் ரெக்கார்டு வந்து எவ்வளோ கொடூரமாக இருக்குது தெரியுங்களா. ஆனால் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அவர்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்கள் கட்சி மாநாடு நடத்துனீங்க, அப்போ விடுதலை சித்தை கூட அறிக்கை விட்டுருக்காங்க. அவங்க மாநாட்டில் போயிட்டு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு, அது செய்தி வந்துச்சா வெளியே, அவர் வந்து இனிமேல் பொறுப்பாக நடக்கும் நேராக அறிக்கை விட்டாங்களா, அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு பொதுவாக ஒரு கூடுற இடத்துல வந்து கவனமாக தான் இருக்கணும். இது ஒரு பாடமாக எடுத்துக்க வேண்டியதான். அத்திவரதர் அடுத்த தடவை 40 வருஷம் கழிச்சு வெளில வரும்போது, போன தடவை வந்தப்போ 10 பேர் செத்து போயிட்டாங்கப்பா, இனிமேல் அடுத்த தடவை கூட்டம் கம்மியாக பண்ணுங்க பிளான் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் பிளான் பண்ணிக்க வேண்டியதான். சார், முதலமைச்சர் பேண்ட் போட்டால் குத்தம்னு சொல்கிறாங்க, துணை முதலமைச்சர் டிஷர்ட் போட்டால் குத்தம்னு சொல்கிறாங்க, ட்ரெஸ்ஸில் போய் என்ன சார் இருக்குது? அரசியலில் இவங்க அரசியல் செய்வதற்கு எந்த விதமான வாய்ப்பையும் திமுக வழங்குவதே இல்லை. இவர்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சியினுடைய இந்த செயல்பாடு சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லுவதற்கான வாய்ப்புகளை திமுக வழங்கலை. அதனால் வந்து எதையாவது பேசி வாய்க்கு வந்ததை பேசி அரசியல் பண்ணுவோன்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய நடவடிக்கைகள் தான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இதுக்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பரவாயில்ல, அவர் சில அமைதியாக நேரத்தில் அமைதியாக இருந்துக்கிட்டு செருப்படியிலேருந்து தப்பிச்சுக்கலாங்கிற ஒரு பொறுப்பில் இருக்கார் அவர். ஏன்னா இவர் வந்து வாயை விடுறாரு. இப்போ நீங்கள் தெரியாமல் கேட்குறேன், இப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து பேண்ட்டு வந்து அவர் வசதிக்கு போடுறாரு. இப்போ பிரேமலதா வந்து ஏன் முதலமைச்சர் பேண்ட்டு போடுறாரு, ஏன் வேசி கட்டலன்னு கேட்டால், இது எவ்வளோ அபத்தமாக நம்ம பேசி சிரித்தோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் சொல்கிறாரு, துணை முதலமைச்சர் வந்து எப்போது பார்த்தாலும் டிஷர்ட்லேயே வருகிறார். அவர் வந்து கட்சி கொடி இருக்குன்னா அப்புறம் அவர் அவர் என்ன ஏடிஎம்கேவா, அவர் அந்த கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர், அவர் இளைஞரணி லோகோவை போட்டிருக்காரு, ஏன் அவர் அந்த கட்சியினுடைய முத்திரையை போடக்கூடாதா, எந்த சட்டத்தில் சொல்லுது அவர் நாகரீகம் இல்லாத உடைப்பு ஓட்டு கொடுத்துருக்காரா? ஏங்க வேட்டி கட்டிட்டு வெறும் சட்டம் மேல் உடம்போட வெட்டு உடம்போட வந்து இங்கே எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா பார்க்க எத்தனை பேர் வந்தாங்க, கோயிலேருந்து வரோம் அங்கேருந்து வரோம்லாம் வந்து வந்தாங்க. அப்போலாம் உங்களுக்கு தெரியல ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து ட்ரெஸ் கோட்லாம் இல்லையா அவங்களுக்கு? ஏன் இவருக்கு தான் ட்ரெஸ் கோடு உண்டா, ஜெயக்குமாருக்கு அதெல்லாம் தெரியாதா? தெரியாமல் தான் கேட்குறேன். பெண்கள் இருக்கிற இடத்துல, பொதுமக்களுக்கு இடத்துல, குழந்தைகளுக்கு இடத்துல மெட்ரு வெற்று உடம்போட வந்து சுற்றிட்டுருக்காங்க, அவங்கெல்லாம் பிடிச்சி கேள்வி கேட்க மாட்டிங்களா, சட்டையை போகிறான்னு சொல்ல மாட்டிங்களா? இவர் டிஷர்ட் ஜீன்ஸ் தானே போடுறாரு, உனக்கு என்ன வலிக்குது? சார், ரெண்டாம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கு வந்து ஒன்றிய அரசு முதல்ல நிதி தரமாட்டேன்ட்டாங்க, அதுக்கப்புறம் சரி கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. முதலமைச்சர் போய் பிஎம்ஐ பார்த்துட்டு வந்த பிறகு சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 10% தான் ஒன்றிய அரசுலேருந்து கொடுக்கப்படும் அப்படின்ற விஷயம் இருந்துச்சு. இப்போ என்னன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 65% வந்து ஒன்றிய அரசு தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வருது. அதாவது மாநில அரசு வாங்க வேண்டிய கடனை இப்போ ஒன்றிய அரசு வாங்கி தரப்போகுது அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு பக்கம் பயங்கரமாக முட்டு கொடுத்தாங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்களா ஒன்றிய அரசு வந்து உங்களுக்காக கடன்லாம் வாங்கி கொடுக்குது அப்படின்ற விஷயமும் பார்க்கப்படுது. ஆனால் அந்த கடனை ரீபே பண்ண போறது இப்ப யாரு? இப்ப ஒன்றிய அரசு கிட்ட அது போயிட்ட பிறகு அங்கிருந்து நமக்கு வந்து கொடுக்கறாங்கன்னா அது எப்படி நிதியுடைய கணக்குல சேரும்? இல்லைங்க, சத்தியமா சொல்றேன், இவ்வளவு கேவலமான ஒரு அரசை இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு, இந்த அந்த நாடு அமைந்து சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு இவ்வளவு மோசமான ஒரு அரசை பார்த்ததே கிடையாது. அதுவும் வந்து இவங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுங்கிறது கேவலத்தினுடைய உச்சத்தில் இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிஎம் போய் பிரதமரை பார்க்குறாரு, பார்க்கும் பொழுது அவர் வைத்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் இந்த மாதிரியான இதை வந்து நிறுத்தி வச்சுருக்கீங்க, பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. கேள்வி கேட்பதற்கு முன்பாக என்ன நடந்தது, நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க, தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங் போட்ட இடத்துல ஒரு தொழிலதிபர் அவங்கள்ட்ட வந்து ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்கிறாங்க. குறைகளை சொன்ன வீடியோ வந்து வைரல் ஆகுது. உடனே வந்து இந்த அம்மா வந்து பயங்கர கடுப்பாகிறாங்க. அடுத்த நாள் வந்து அந்த குறை சொன்ன தொழிலதிபரையே வர சொல்லி விட்டு தனி அறையில் வைத்து மன்னிப்பு கேட்க சொல்லி, மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த காட்சிகளை வந்து ஒருத்தனை வச்சு வீடியோ எடுத்து அந்த வீடியோ வெளியில் விட்டு ஒரு அதை வந்து ஒரு
பெரிய வெற்றி மாதிரி வந்து இப்போ இது பண்ணிக்கிட்டாங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வந்து இதாகிருச்சு. இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இடத்துல பல்வேறு மொழிகள்லையும் வந்து இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் ஒரு தொழிலதிபரை ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டிய ஒரு தொழிலதிபரை வந்து மன்னிப்பு கேட்க வச்சு வீடியோ வெளியிட்டாங்க அப்படிங்கிற செய்தி இந்தியா முழுக்க போச்சு. செருப்படி ஒழுங்குச்சு பாஜகவுக்கு, பாஜக ஆளாத மாநிலங்களில் இந்த வீடியோ பயங்கர வைரலாச்சு. உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த கிரீம் பண்ணுக்கும் அவர் கேட்டது என்னென்னா, பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி, கிரீமுக்கு ஒரு ஜிஎஸ்டி, அதை அது ரெண்டையும் சேர்த்து விற்றோம்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க, இது எதுக்குங்க அப்படி போடுறீங்கன்னு சொல்லி கேட்டார். இப்போ கடைசியில் அந்த இதை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க, கிரீம் பண்ணுக்கான ஜிஎஸ்டியை குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் போய் பார்க்குறாரு, முதலமைச்சர் பார்க்கும்போது அதே மாதிரி அப்போ அதே அந்த அதே சமயத்தில் தான் சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் பணம் தரமாட்டோம், இது முழுக்க முழுக்க வந்து தமிழ்நாடு அரசினுடைய திட்டம், நாங்கள் பணம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமுறாக வந்து நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் முதலமைச்சர் போய் பார்க்குறாரு, அமெரிக்கா போய் அவர் நிறைய சாதனையை சாதிச்சுட்டு வர்றாரு, இந்தியா விட்டு வெளியில் போன ஃபோர்டு கம்பெனியை திரும்ப கூட்டிகிட்டு வர்றாரு. இதெல்லாம் மோடி செய்திருக்க வேண்டிய விஷயம், போய் அங்கே ட்ரம்ப்புக்கு போய் ஓட்டுக்கு கேட்க தெரிஞ்சதில்ல, இவர் போய் அங்கே வந்து மோடி வந்து அன்றைக்கி ஃபோட்டோ கம்பெனியை பார்த்துருந்தார்னா இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கூட வந்திருக்கும். ஆனால் இதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் போய் சாதிச்சுட்டு வர்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது மோடி வந்து தன்னுடைய ரோல் வந்து இங்கே பறிபோகுதுங்கிறனால சிஎம்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அவரோட வந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு அவர் கொடுத்த கோரிக்கையில் மிக முக்கியமான கோரிக்கையை வந்து இந்த பணம் வரணும், இந்த பணத்தை நிறுத்தி வச்சுருக்கீங்க, உங்களுடைய ஷேரை கொடுங்க அப்படின்னு சொல்லி 7,425 கோடி ரூபா கொடுத்துட்றாங்க. கொடுத்தது இல்லாமல் மீதி காசு நம்ம போடுறோம், 63,000 கோடியில் மீதி வந்து 7,425 கோடி போகப்போ பாதி காசில் மீதி, அதில் இப்போ பாதி வந்து 33,000 கோடி வந்து வங்கியில் வந்து கடனாக வாங்குறது. இது வங்கியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது உலக வங்கியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதனுடைய சார்பு நிறுவனங்கள் அல்லது தனியார் இந்தியாவில் முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்களாக எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட வாங்கி தரணும் இந்த பணத்தை. இந்த பணத்தை யாரை நம்பி வாங்கி தருவாங்கன்னா ஜிடிபி பெர்ஃபார்மன்ஸு, இந்திய அளவில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேட்டுக்கு தான் வங்கிகள் கடன் கொடுக்கும். அப்போ தமிழ்நாடு நம்பர் ஒன் ஸ்டேட்டாக இருக்குது இப்போ. அதனால் வந்து உடனடியாக தமிழ்நாட்டுக்கு 30,000 கோடி ரூபா பணம் தரேன்ட்டாங்க. தரேன்னு சொல்லவும் இப்போ வந்து உடனே வந்து அது ஒன்றிய அரசு என்ன மாற்றுறாங்கன்னா, நேரடியாக மாநில அரசுக்கு பணம் கொடுக்காதீங்க, எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ மாற்றிருக்காங்க. அவ்வளோதான், இப்போ வந்து தான் ஏற்றுக்கொண்டது மத்திய அரசு முழு தொகையும் ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்கிறாங்க, அது ஒன்றாம் நம்பர் பொய், ஃப்ராடு, முழு தொகையெல்லாம் ஏற்றுக்கல. இந்த பணத்தை கட்ட போகிறது சிஎம்ஆர்எல் தான், சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் தான் வந்து கட்ட போகிறாங்க. அது கட்டலைனாவா தமிழ்நாடு அரசு தான் கட்டப்போகுது. குறிப்பிட்ட கால அளவு கொடுப்பு டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே மெட்ரோ பிக்கப் ஆகி அவங்களுடைய வருமானத்தின் மூலமாக கட்டுவாங்க. அப்படி கட்டலைன்னா தமிழ்நாடு அரசு தான் தன்னுடைய பணத்தை எடுத்து கட்டப்போகுது. இவங்க வந்து 10 காசு அவுக்கல, இந்த 7,425 கோடி ரூபா தான் இவங்க கொடுத்துருக்காங்க, மீது எல்லாமே தமிழ்நாடு அரசு தான். இப்போ வந்து சொல்லியிருக்கக்கூடிய தகவலே மிகப்பெரிய பொய், மக்கள்கிட்ட ஒரு ஏமாற்று வேலை, அந்த ஒரு பொய்யை தான் சொல்லியிருக்காங்க ஒன்றிய அரசு. இந்த மீதி இருக்கக்கூடிய பணம் எப்படின்னா, நேரடியாக தமிழ்நாடு அரசுக்கு வர இருந்த பணத்தை ரூட்டை மாற்றி விட்டாங்க. யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கேபினெட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தருவாங்களாம். நிர்மலா சீதாராமன் திரும்ப கேட்கல, நம்ம தம இந்த பணத்துக்கு போய் வந்து உட்கார வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு நடத்தியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நிதித்துறை அதிகாரிகள். இது வந்து தமிழ்நாடுக்கு செஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துரோகம், வஞ்சகம் அது. சார், தமிழ்நாடு போலீஸ் வந்து கஞ்சாலாம் பதுக்கி வச்சுருக்கவங்கள பிடிக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க வந்து இது வரைக்கும் போதைப் பொருளை வந்து பிடிச்சதே கிடையாது. அதுவே வந்து ஒன்றிய அரசு சார்பாக அந்த வேலையெல்லாம் வந்து சரியாக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் அது வந்து நடக்க மாட்டேங்குது. பாகிஸ்தானு, துபாய், அப்புறம் தமிழ்நாடு தான் வந்து போதை கிடங்குகளில் இயங்கிட்டுருக்கீங்க. இல்லை, ஆளுநர் இல்லை, ரெண்டு பேத்துக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. எச்ராஜாவுக்கும் ஆளுநருக்கும் பெரிய வேறுபாடு இல்லைங்கிறது தான் தெரிய வருது. எச்ராஜா கூட வந்து ஒரு அரசியல்வாதி, அரசியல்வாதிக்கு அதுக்கு காரணத்தில் பேசலாம். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட காசில் வந்து உட்காந்து திங்கலை, அதெல்லாம் ரைட்டு. ஆளுநர் எதுக்கு இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க இல்லை, ஏன்னா 30 ஆண்டு காலத்துக்கு மேலே வந்து இப்போ ஒரு காவல்துறையில் வேலை பார்த்தவர், தமிழ்நாடு காவல்துறை சரியாக செயல்படவில்லை, தமிழ்நாடுகளில் வந்து காவல்துறை கஞ்சா மட்டும்தான் பிடிக்குது, போதைப் பொருளை வந்து 1 கிராம் கூட பிடிக்கலை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. பல்வேறு இடங்களில் வந்து தமிழ்நாடு காவல்துறை தான் வந்து இங்கே ஒரு தகவல் வருது, எங்களுக்கு வந்து ஒரு ரகசிய தகவல் வந்திருக்குது, இங்கே வந்து ஒரு போதைப் பொருள் கொண்டு வராங்க, இந்த கஞ்சா ஆயில் கொண்டு வராங்க, அல்லது இந்த மாதிரி கொக்கைன் போன்ற அதனுடைய இது கொண்டு வராங்க, மெத்தப்பைட்டமின் அதுக்கான மூலப்பொருள் வருது அப்படின்னு சொல்லி அந்த டிப்பு கொடுக்கறது வந்து தேசிய போதைப்பொருள் தடுப்புத்துறைக்கு
தகவல் கொடுக்குறதே டிப்பு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையினுடைய உளவு பிரிவு தான். பல்வேறு இடங்களில் அவங்களுடைய வழக்குகளே வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் அவங்க வந்து கைப்பற்றுறதே தமிழ்நாடு அரசுனுடைய உளவு பிரிவு அல்லது தகவலின் பேரில் மேற்படி இடத்துக்கு சோதனையிட போய் அங்கே வந்து கைப்பற்றணும், இவங்களை கைது பண்ணோம். ஏன்னா இந்த வழக்கு வந்து போதைப்பொருள் வழக்கு அப்படிங்கும்போது தேசிய அளவில் வந்து அந்த வழக்கை அவர்கள் கையாண்டால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா வந்து தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணால் கூட இப்போ வந்து அந்த போதைப்பொருளுடைய சோர்ஸ் எங்கேருந்து வருது? குஜராத்லேருந்து வருது. குஜராத்தினுடைய முன்ரா துறைமுகத்துலேருந்து வருது. அதானியினுடைய கையில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த துறைமுகத்துலேருந்து வருது அப்படின்னா அதை வந்து தேசிய புலனாய்வு முகமையை ஏதோ ஒரு அமைப்பு விசாரித்தால்தான் அது சரியாக இருக்கும். அவங்க போனால் ஏன்னா அவங்கனால தான் உடனடியாக டெல்லி, குஜராத்து, பஞ்சாப்பு எங்கேனாலும் சரி அந்த மாநிலத்தினுடைய காவல்துறையிட்ட பேசிட்டு அங்கே போக முடியும். தமிழ்நாடு போலீஸ் ஒவ்வொன்றுக்கும் பயணம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் இது போன்ற விஷயங்கள் தகவல் தெரிஞ்சாலே அவங்க வந்து இந்த தேசிய போதைப்பொருள் தடுப்புத்துறைக்கு தான் வந்து அவங்க தகவல் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து வழக்குகள் நடக்கும். இதெல்லாம் வந்து சாதாரணமாக நமக்கே தெரியுது. இப்போ ஐபிஎஸ் முடிச்சுட்டு போலீஸாக இருந்த ஒருத்தருக்கு தெரியலன்னா இவர் எந்த பாதுகாப்பில் இருக்கார் தெரியுமா? இப்போ கவர்னர் மீது நம்ம வந்து இப்போ வந்து இவர் இந்த பேசியிருக்காரு இல்லையா, தமிழ்நாடு காவல்துறை சரியாக செயல்படலை, ஒரு போதைப்பொருளை கூட இது பண்ணலன்னு சொன்னால் இவர் மீது வழக்கு போடலாம், மற்றவர்கள் சொன்னால் வந்து இந்த மாதிரி செய்யலாம். ஆனால் இவர் மீது வழக்கு போட முடியாது. ஏன்னா கவர்னர் மீதும் ஜனாதிபதி மீதும் சட்ட நடவடிக்கையோ கிரிமினல் நடவடிக்கையோ டிஃபமேஷன் கேஸோ எதுவுமே போட முடியாது. இது வந்து ஒரு இந்திய அரசினுடைய அந்த இது பாதுகாப்பு ஷீல்டு இருக்குது. அந்த ஷீல்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எதை வேணாலும் பேசுறதுங்கும்போது ஒரு அளவுக்கு தான் மரியாதை. அப்பாவாக இருந்தாலும் வந்து அப்பா ஓரளவுக்கு தான் மரியாதை. அப்பா ஓரளவுக்கு மீறி போனால் டே தகப்பான் தான் கூப்பிடுவாங்க. அது மாதிரி தான் ஆக போகுது நிலைமை. அப்போ கூட ஒன்றிய அரசு கண்டுபிடிக்கிது அப்படின்னா எங்கேருந்து எடுக்கிறாங்க? போர்ட்லேருந்து எடுக்கிறாங்க. யாருடைய போர்ட்டுனா அதானுடைய போர்ட்டு. எடுத்தது வந்து டன் டன்னாக எடுக்கிறாங்க. ஆனால் எங்கே போகுது என்ன பண்ணீங்கன்னு தெரில. எலி சாப்பிட்டுச்சுன்னு வேற ஒரு டெல்லியினுடைய காவல்துறை அமித்ஷானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை 1000 கோடி ரூபாய்க்கான ஒரு ஒரு இதை வந்து 2 நாளைக்கு எடுத்திருக்காங்க. அப்போ அதனுடைய சோர்ஸ் எங்கே, இதை பற்றியான எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி அதானியினுடைய போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து இறங்கிட்டு இருக்கு போதைப் பொருள். இது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து வழக்கு போட்டிருந்தார். வடகிழக்கு மாநிலங்களில் கைப்பற்றப்பட்ட 500,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை காணாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கில் வந்து எந்த பதிலும் அளிக்கலை. இப்படி தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருள்னா போதைப் பொருள் பயன்பாடு இருக்கா தமிழ்நாட்டில்? போலீஸ் பிடிக்கலன்னா இல்லைங்கிறனால தான் காரணம். அதற்கு மேலே இவர்களுக்கு தகவல் வந்தால் இவர்களுக்கு வந்து அந்த ரகசிய தகவலை வந்து தேசிய போதைப் பொருள் தடுப்புத்துறையிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அவர்களே வந்து வழக்கு போட வைக்கிறாங்க. ஏன்னா இந்த வழக்கு வந்து நடந்து அதனுடைய தொடர்பு விசாரணை எல்லாமே வந்து பெரிய அளவில் செலவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் இந்திய அளவில் நெட்வொர்க் வேணும். அப்படின்னா அந்த துறை தான் அந்த இந்திய அளவில் நெட்வொர்க் கூட இருக்குங்கிறனால தான் தமிழ்நாடு உளவு பிரிவு வந்து செய்தி வந்தால் கூட, இப்போ திருச்சியில் ஒரு இடத்துல இருக்குது ஒருத்தர் வந்து கொக்கைன்னு வச்சுருக்காரு அப்படின்னு தகவல் வந்தால் கூட அவரை வந்து லாக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தகவல் கொடுத்துருவாங்க. என்சிபி டைரெக்டாக வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஏற்பாடுகளை பண்ணுறாங்க. நாற்காலிக் பீரோ இருக்கு இல்லையா அந்த அமைப்பு. ஸோ இந்த தகவல் எல்லாம் கொடுத்துறாங்க. இது எல்லாமே இவருக்கும் தெரியும். இருந்தாலும் தென்காசியில் போய் பாஜக ஏற்கனவே கலவரம் பண்ண ஒரு ஊர் அது, அங்கே போய் உட்காந்து இதை உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. முன்னாடி உட்காந்து 4 கேனை இங்கே கைதுட்டுறாங்க. தமிழ்நாடு அரசை, தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு போலீஸை ஒருத்தர் வந்து கேவலப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கு வந்து அங்கே வந்து கைதட்டிகிட்டு இருக்காங்க. சார், சிதம்பரம் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை சொத்துக்களை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்ட்டு நீதிமன்றம் வந்து இப்போ கடலூர் ஆட்சியருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான அவசியம் என்ன, எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்ட்டு? ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. ஏதாவது முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு மனு கொடுத்துருந்தாரு. அது கடலூருடைய ஆட்சியருக்கு அந்த மனு போயிருக்குது. என்னென்னா இந்த மாதிரி 2700க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் நிலம் வந்து சிதம்பரம் கோயிலுக்கு சொந்தமாக இருக்குது. இந்த சிதம்பரம் கோயில் என்பது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அறநிலையத்துறை சட்டத்தின்படி வந்து 1927களிலே வந்து கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் 51 ஒரு வழக்கு போட்டு நாங்கள் வந்து அந்த சிதம்பரம் கோயில் தீட்சிதர்கள் ஒரு 3000 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நாங்கள் சிவனோடையே வந்தவங்க, நாங்கள் வந்து ஸ்மார்த்த பிராமணர்கள், எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தனி மதம், நாங்கள் வந்து நீங்கள் குறிப்பிடக்கூடிய எந்த மதமும் கிடையாது, இந்து மதமோ சைவமோ வைணவமோ காபாலிகமோ எதுவுமே கிடையாது, நாங்கள் வந்து தனி மதம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு தான் வந்து அதன் அடிப்படையில் ஒரு திருப்பம் வாங்கிக்கிறாங்க. அதற்கு பிறகு பல்வேறு வழக்குகள் பல்வேறு காலகட்டமாக நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலேன். அந்த கோயிலை கைப்பற்றி அவங்க எல்லாம் வச்சுட்டே இருக்காங்க. அந்த கோயிலை வந்து தமிழ்நாடு அரசு ஒரு இடத்துல மீட்க
சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் அவன் தீர்ப்பின் பேரில் தமிழ்நாடு அரசு கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. தமிழ்நாடு அரசு திமுகவினுடைய அரசு வந்து ஆட்சி முடிஞ்சிருது 2011. 2011 ஆட்சி முடிஞ்சாலும் 2014 அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. 2014 அதுக்கான தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு கொடுத்தவர்கள் யாருன்னா, ஜெயலலிதாவுடைய நீதிபதியாக குறிப்பிட்ட நபரை நான் தான் இருக்கணும், இந்த ஜட்ஜு வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஜெயலலிதா வழக்கு போட்டாங்க உச்சநீதிமன்றத்தில். அதுக்கு வந்து ஜெயலலிதா வந்து யார் விரும்புகிறாரோ அவரே வந்து நீதிபதியாக இருக்கலாம்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. வரலாறு பல நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்திருக்கவே அந்த நீதிமன்றம் வந்து இப்படியான வழக்குக்கு வந்து விசித்திரமான தீர்ப்பில் கொடுத்தாங்க. அப்படி தான் நியமிக்கப்பட்டவர் தான் குமாரசாமி. அப்புறம் அவருக்கு கொடுத்த தீர்ப்பு எப்படி கிளுக்கிளுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த பெஞ்சு, அந்த பெஞ்சு தான் வந்து சிதம்பரம் தீட்சிதர் வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க. அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசு அன்றைக்கு ஜெயலலிதா அரசு சிதம்பரம் தீட்சிதருக்கு ஆதரவாக வழக்கறிஞர்களை வைத்து வாதாடவே இல்லை. வாதாடாத காரணத்தினால இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, போப்டே அவருடைய பையனை வந்து தமிழ்நாடு அரசுக்காக வந்து அப்பீராக சொல்கிறாங்க. பல கோடி ரூபாய் அவருக்கு ஃபீஸு எல்லாமே கொடுத்து அப்பா நீதிபதி மகன் வந்து தமிழ்நாடு அரசின் சார்பான இதில் ஆதரவும் கிடையாது. உச்சநீதிமன்றம் வந்து தீட்சிதர்களுக்கு ஆதரவாக அவர்களை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. கோயில் தீட்சிதர் தான் சொந்தம்னு சொல்லிட்டு இப்படி தான் நிலைமை. இப்போ இருக்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு போன ஒரு மனு வந்து இங்கே வந்திருக்கு கலெக்டருக்கு. கலெக்டர் மேல் நடவடிக்கை ஒன்றும் எடுக்கல அவர். ஏன்னா வந்து நீதிமன்ற தீர்ப்பே வந்து சிதம்பரம் கோயிலும் அதனை சார்ந்த சொத்துக்களும் வந்து அவங்க சொந்தங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது அதில் குளறுபடிகள் இருக்குதுன்னு சொல்லி இந்த மனு தான். அவர் வந்து கலெக்டர்கிட்டே அது மனு அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போகிறாரு. சென்னை நீதி உயர்நீதிமன்றம் வந்து அந்த எவ்வளோ சொத்துக்கள் இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து கணக்கெடுத்து பாருங்கள், யார் யார் கையில் இருக்குது, அதில் என்ன நடக்குது, எவ்வளோ வருமானம் வருதுன்னு பாருங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அது நடக்குது. இந்த கோயிலை வந்து தமிழ்நாடு அரசு தனி சட்டம் இயற்றி மீட்டு மக்களிடத்தை கொடுக்க வேண்டும்ங்கிறது தான் வந்து பொதுமக்களுடைய இதாக இருக்குது. ஏன்னா அங்கே போய் வந்து தரிசனம் பண்ணுறது கூட வந்து பல்வேறு பிரச்சனைகள் நமக்கே தெரியும். அங்கே அவன் ஏறக்கூடாதுன்னு சொல்கிறது, அடிக்கிறது, வைக்கிறதுன்னு பல விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக அரசு கையில் இருக்கும்போது வரக்கூடிய வருமானமும் தனியார் கையில் இருக்கும்போது வரக்கூடிய, அதாவது தீட்சிதர் கையில் இருக்கக்கூடிய வருமானமும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம்லாம் இருக்குது. அதனால் வந்து மக்களுடைய கோரிக்கையை வந்து ஒரு தனி சட்டம் போட்டு அந்த கோயிலை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான், அதற்கான காலம் வந்துக்கிட்டே இருக்குது. பயன்சர் திரும்ப நாளைக்கு இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.